ஸோ இப்போ வந்து அதோட இப்போ வந்து டிஃப்ரென்சியேஷன் கான்செப்ட் கொஞ்சம் உள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆக்சிஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லலாம், ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸோட ஃபங்க்ஷன் தான் ஒய் ஆக்சிஸ். ஸோ அது ஒய் ஆக்சிஸை எப்படி சொல்லலாம்னா, ஒய் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓ ஸ்லோப் எதோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஸ்லோப்பு, ஸோ இந்த ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இந்த வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ வந்து இதை எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன, ஒய் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ வந்து இது எக்ஸ், ஸோ இந்த வேல்யூ வந்து ஹெச்ன்னு கொடுத்துங்க. ஸோ இது எக்ஸாக இருக்கும்போது இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்குது. ஸோ இந்த டோட்டல் லென்த்து என்ன சொல்லலான்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஸோ ஸோ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக இருக்கும்போது இந்த டோட்டல் லென்த்து என்ன இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்லோப்பை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஸ்லோப்பை நம்ம என்னென்னு சொல்லலாம், கிரேடியன்ட்னு சொல்லலாம். கிரேடியன்ட் ஈக்குவல் டு ஸ்லோப் ஈக்குவல் டு எப்படி, ஸோ ரைஸ் ஓவர் ரன். ஸோ இந்த இடத்துல